இன்னைக்கு வீடியோல நம்ம கிளியூர் ஃபால்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆர்க்கி கிரியேஷன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்க்கி கிரியேஷன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிளைமேட் ரொம்பவே அழகா இருக்கு. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருந்துச்சு, ஆனா காத்து செம்ம ஜில்லுன்னு வருது. ஆனால் ரோடு சரியே இல்லைங்க. இந்த ரோடு வந்து அடி வாங்கி கார் டயரே ஒரு மாதிரி தீஞ்சு போன நாத்தெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப அடியில் இருக்குது இந்த கிளியூர் ஃபால்ஸு. அது மேலேருந்து கீழே இறங்கிறதுக்குள்ளே ஸ்லோப்பாலாம் இருக்கா, அது ஏற்றி இறங்கி அது ரோடும் இன்னும் போடல. அதனால் ஒரு மாதிரி கல் ரோடு தான் அதான். ஆனால் டயர் தான் ரொம்ப வாங்கிருச்சு. உங்கள் கார் ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் தைரியமாக இங்கே வரலாம். உங்கள் கார் கண்டிஷன் டயர் கண்டிஷன்லாம் சரியில்லைன்னா டயரை மாற்றிட்டு புதுசாக தான் இந்த ரோட்லலாம் ஓட்டணும். நாங்கள் கேட்டதுக்கு கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்து ரோடு போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்ப்போம். என்ன பண்றது, இங்க நாத்த அடிக்குதே டயரு. வேன்னா இங்க போறது கஷ்டம் இல்ல. வேன் எப்படி இவ்வளவு பேர் ஆளுங்க ஏத்திட்டு எப்படி ஏத்திட்டு வந்தான்னு தெரியல. அவ்வளவு இங்கே நான் வரும்போது 150 படின்னு நினச்சேன், ஆனால் மொத்தம் 250 படி இங்கே இருந்துச்சு. ஸோ இறங்க இறங்க ஒரு மாதிரி சில படிலாம் வந்து ஒரு மாதிரி பெருசாக இருந்துச்சு, சில படிலாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. அது என்னென்னா ஒரு படிக்கும் கேப்பு மாதிரி விட்டுருந்தாங்க. அதுதான் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. இது இந்த மாதிரி படி தான், இந்த மாதிரி இரும்பு படியாக வச்சு அந்த இரும்பு படிக்கு ஒரு படியிலேருந்து ஒரு படி இறங்கும் போது கேப்பாக இருக்குது. அது வந்து சில பேருக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. மற்றவங்களுக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு தான் ஆக்சுவலா ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. நான் லைட்டா ஸ்லிப் ஆனேன், அதுக்கப்புறம் கரெக்டா வந்து இங்க கேப் இருக்குங்கிறத பாத்துட்டேன். மற்றபடி இங்க வரதும் ரிஸ்க்கு ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் இல்லை. ஈஸியா நீங்க ஃபேமிலியோடய போயிட்டு வந்துடலாம். ரொம்ப தூரமும் இல்லை. இங்கேருந்து இங்கேருந்து மேலேருந்து கீழே போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஸோ இதுதான் சொன்னேன், சஃபாரி டு ஃபால்ஸ். நான் அப்போ இதை நோட் பண்ணல, அதுக்கப்புறம் தான் இதை வந்து பார்த்தேன். நான் வந்து அந்த பின்னர் இதுக்க மலையை தான் எடுக்கலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்தாச்சு கீழே, தண்ணிலாம் நல்லாவே வருது. ஆனால் நான் எதுக்கு நீங்கள் காலையிலேயே வந்துடுங்கன்னு சொன்னேன்னா ரொம்ப தண்ணி ஜில்லுன்னு இருக்குங்க, ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையிலே வந்து குளிச்சுருங்க. காலையிலே எங்களுக்கு அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. நீங்கள் மதியானம் சாயங்காலம்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். நான் போன டைமும் கரெக்டான டைமு, கரெக்டாகவும் தண்ணி வந்துச்சு. சில பேர் இந்த கல்லுக்கு நடுவில் இருக்க கேப்லலாம் போய் குளித்தாங்க. அந்த இடத்துல நிறையா வர இடத்துல அந்த தண்ணி அங்கெல்லாம் போய் குளித்தாங்க. நான் ட்ரை பண்ண போகிறதுக்கு, ஆனால் என்னால் இது இவ்வளோ தூரம் தான் போக முடிஞ்சு. அதுக்கு மேலே ரொம்பவே வலுக்குச்சு. மேலெல்லாம் ஏறுங்கன்னா பார்த்து ஏறுங்க, பயங்கரமாக வலுக்கி விடும். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்து நடக்கணும், நடக்கும்போதெல்லாம் பார்த்து நடக்கணும். ஏன்னா நானே ஒரு வாட்டி நடக்கும்போது வலுக்கி விட்டு கல்லில் இடிச்சுக்கிட்டேன். மற்றபடி ஜலகம் பாறை அளவுக்கு வராது, ஆனால் இங்கேயும் நல்லா தான் இருந்துச்சுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு குட்டி வீடியோவாக தான் இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட இங்கே ஏற்காடுக்கு வரதா இருந்தீங்கன்னா இங்கே கிளியூர் ஃபால்ஸுக்கு ஒரு விசிட்டை போட்டுருங்க. அப்புறம் கிளியூர் ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சுட்டு இங்கே எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு கேட்டப்போ எல்லாருமே வந்து ஒரு கடையை தான் காட்டுறாங்க. அந்த கடைக்கு வந்து பார்த்தா அந்த மாதிரி கூட்டங்க பார்க்கும் போதே டெம்ட் ஆயிடுச்சு. அதனால் நாங்களும் கூட்டத்தில் போயிட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஏற்காடுலாம் வந்தீங்கன்னா பிரபாகரன் தான் நினைக்கிறேன் அந்த ஹோட்டல் பேர், எனக்கு கன்ஃபார்மாக தரல, ஆனால் பிரபாகரன் தான் வரும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இங்கே போய் சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் வந்ததுலேருந்து போன வரைக்குமே இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்து ஏற்காடு வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்ததாக போட் ஹவுஸ்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம். அடுத்த வீடியோலேயும் நீங்கள் அவ்வளோ அட்வென்ச்சர் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா நாம் வந்து ஃபேமிலி ஸ்பாட் மாதிரி தான் போயிருக்கோம். போட் ஹவுஸு, ரோஸ் கார்டனு, அங்கே இருக்க வியூ பாயிண்ட் இதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் கிளியூர் ஃபால்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், ஏற்காடில் ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது கிளியூர் ஃபால்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர். அடுத்த போட் ஹவுஸ் வீடியோவோட சீக்கிரமாக உங்களை பார்க்குறேன்.